இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடோட ஹைலைட்டான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, கஸ்டமரோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நேச்சுரல் லைட்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து கிளாஸ் விண்டோ, கோட்யார்ட், அதே மாதிரி பூஜை ரூம் ஆகட்டும், கிச்சன் கம் டைனிங் எல்லாம் ரொம்ப யூனிக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. வாங்க இந்த வீடோட ஃபுல் பிளானிங் வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இங்கே சொன்னாங்க, நாங்கள் ப்ரோப்ரேஸ் வந்தப்போ சொன்னாங்க, இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியல, அவ்வளோ அழகாக எங்களுக்குலாம் ரொம்ப எந்தூஸாக இருந்தது, உள்ளே வந்து பார்க்கணும்ட்டு. அவரோட மெயின் டச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வென்டிலேஷன் அண்ட் ஹீட் வென்டிலேஷன் சிஸ்டம்ஸ் வந்து அவர் கொஞ்சம் வெரி குட் இன் தட். அது நாங்கள் அவரோட ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்ஸ்லையும் பார்த்துருக்கோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் உமா. உங்களுடைய கனவு இல்லம் நிறைவேற தமிழ் இல்லம் சேனலும் உதவியாக இருக்கும்னு நம்புகிறோம். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். பேங்க் லோன் தேவையா இல்லை பேங்க் லோன் சம்மந்தமான சந்தேகங்கள் இருக்கா? அப்போது டிஸ்பிளேல ப்ளே ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வீடு சேல்ஸுக்கு இல்லை, வீடோட ஆர்கிடெக்ட் டிசைன் அண்ட் பிளானிங் மட்டும்தான் பார்க்க போகிறோம். இந்த வீடு போரூரில் அமைஞ்சிருக்கு. ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் கம்பெனி தான் இந்த வீடை டிசைன் அண்ட் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. உள்ள என்ட்ரான உடனே டபுள் சைட் பார்க்கிங் ஏரியா பிளான் பண்ணியிருக்காங்க. ஒரு வீடு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் குடி வர போகிற கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட்ஸும் இன்ட்ரெஸ்ட்டும் பில்டர் கேட்டு தெரிஞ்சுக்கிறது முக்கியம். அப்போதான் வீடு எல்லோருக்கும் பிடிச்ச மாதிரி அமையும். இந்த வீடை பொறுத்த வரைக்கும் கஸ்டமரோட தேவைகள்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் லைட்ஸ் அதிகமாக வீட்டில் இருக்கணும். அதே மாதிரி வீட்டுக்குள்ளேயே இல்லாமல் வெளியே பீஸ்ஃபுல்லான சிட் அவுட் பிளேஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த வீடை யூனிக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. வீடு சுற்றி ஸ்பேஷியஸாக கேப் விட்டு தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அதோடு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு எம்எஸ்லே ஸ்டேர் கேஸ் வீட்டுக்கு வெளியவும் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் ஏரியாக்கோ வீடோட வாசலுக்கோ சென்டராக பார்த்தீங்கன்னா பிரீக்லே பார்ட்டிஷன் டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்க்கிங்கிலிருந்து அடுத்து பார்க்கறது ரொம்ப அழகான திண்ணை வடிவத்தில் கோட்யார்ட் டிசைன் பண்ணியிருக்காங்க. பழைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா திண்ணை எல்லாம் வீட்டுக்கு வெளியே பார்த்த மாதிரி இருக்கும். இவங்க பிரைவசி பர்பஸ்க்காக வீட்டுக்குள்ளேயே திண்ணை கான்செப்டில் கோட்யார்டோட அமைச்சிருக்காங்க. அதோட செட்டினா டைப்பில் பில்லர், சேஃப்டி கிரில், எக்ஸ்டீரியர் ஃப்ளோர் டைல்ஸ் கொடுத்து ரொம்ப அழகாக கோட்யார்ட் கம் லேண்ட்ஸ்கேப் டிசைன் பண்ணியிருக்காங்க. வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு ஏன் பார்க்கிங் ஏரியாவிலேருந்து கூட இந்த மாதிரி ஒரு அழகான கோட்யார்ட் இருக்கிறது தெரியாது. கோட்யார்டில் இருக்கிற ஒரு சைட் காம்பவுண்ட் வால் பார்த்தீங்கன்னா பூஜை ரூமுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறதுனால பிரீக்லே சன்ரைஸ் ஆகிற மாதிரி பேட்டர்னில் டிசைன் பண்ணியிருக்காங்க. டீ கூட்டில் மெயின் டோர் கொடுத்து வாசக்காலில் இருந்து அடுத்து நம்ம பார்க்கறது லிவிங் ஹால். லிவிங் ஹாலே ஸ்விங், நேச்சுரல் ஸ்கைலைட், நார்த் ஈஸ்ட் சைடில் ஃபுல்லாகவே கிளாஸ் விண்டோ வித் ஸ்லைடிங் டோர் கொடுத்து டிசைன் பண்ணியிருக்காங்க. மார்னிங்கில் ஈஸ்டில் சன்ரைஸ் ஆகும்போது ரொம்ப அழகாக வீட்டுக்குள்ளே படுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஸ்டு கான்கிரீட் ரூஃபும் ஃபில்லர் ஸ்லாப் ரூஃப் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரூஃபில் எங்கேயும் பீம் தெரியாத மாதிரி இன்வெர்டர் பீம் கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால வீடு ஸ்பேஷியஸாக தெரியும். லிவிங் ஹாலில் இருந்து அடுத்து வீடோட சென்டர் பாயிண்டில் வாஸ்துபடி ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி பூஜை ரூம் அமைச்சிருக்காங்க. கோட்யார்ட்ல இருந்தே கிளாஸ் டோர் ஓப்பன் பண்ணாலே பூஜை ரூம் தெரியும். ஸோ நீங்கள் ஃபங்க்ஷன் இல்லைனா கொலு கோட்யார்டில் பிளான் பண்ணிங்கன்னா கோட்யார்ட்ல இருந்தே பூஜை ரூம் ரொம்ப அழகா விசிபிளா தெரியும். அது மட்டும் இல்லாம லிவிங் ஹால்ல இருந்தும் கிச்சன் கம் டைனிங் ஏரியால இருந்து கூட நீங்க கோட்யார்டை விசிபிளா பார்க்கலாம். மழை காலத்துல பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள இருந்தே நீங்க மழையை ரசிக்கலாம். பூஜை ரூம் இருக்கிற இந்த பேசேஜ் ஏரியாவோட ரூஃபுக்கு எல்லாம் ஃபில்லர் ஸ்லாப் ரூஃப் பாட் டிசைன்ல கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த பேசேஜ் வழியாக வந்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டேர் கேஸ்க்கு கீழே வர ஸ்பேஸை யூட்டிலிட்டி ஸ்பேஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சென்டராக காமன் பாத்ரூமோ, லெஃப்ட் சைடில் 14x12 சைஸில் ஒரு மாஸ்டர் ரூம், ரைட் சைடில் 10x8 சைஸில் கெஸ்ட் ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்கறது டைனிங் கம் கிச்சன் 10x20 சைஸில் பிளான் பண்ணியிருக்காங்க. L ஷேப்பில் கிரானைட் கவுண்டர் டாப்போ அதோட கம்ப்ளீட் மாடல் கிச்சனும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. கிச்சன்லேயே பேக் சைட் டோர் கொடுத்து யூட்டிலிட்டி ஸ்பேஸ் அமைச்சிருக்காங்க. யூட்டிலிட்டி ஸ்பேஸில் சிங்க் கொடுத்துருக்கிறதுனால சர்வன்ட் வீட்டுக்குள்ளே வராமலே வெளியவே வாஷ் பண்ணிட்டு போகலாம். இந்த டைனிங் ஸ்பேஸில் இருந்து மார்னிங் அண்ட் ஈவினிங்கில் கோட்டையாட் பார்த்த மாதிரி காஃபி குடிக்கும்போது வேறு லெவல் ஃபீலில் இருக்குங்க. லைஃப்பில் இதை விட ஹாப்பினஸ் என்னங்க இருக்க போகுது. அதே மாதிரி இந்த கோட்டையாட்டில் மூன் லைட்டில் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது செம்ம ஃபீலாக இருக்கும். லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம லைஃப்பை பாசிட்டிவாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் கொண்டு போகும். நமக்கு பிடிச்சமான இடத்துக்கு போய் தான் சந்தோஷத்தை தேடணும்னு இல்லை, நம்ம வாழ்கிற வீடியே பிடிச்ச மாதிரி அமைச்சிக்கிறதும் சந்தோஷம்தான். வீடியோவை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேங்க, நம்மளும் ஏதோ ஒரு வீடு கட்டணும்னு இல்லாமல் ப்ளீஸ் ட்ரீம் யுவர் ஹோம் லைக் அ ஹெவன். அடுத்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா கிச்சன் அண்ட் பெட்ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க. பெட்ரூம்லேயே வாக்கிங் வார்ட்ரோப்பும் பாத்ரூமும் அமைச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருந்து டெரஸ்க்கு ஆக்சஸும் இருக்குது. டெரஸில் பார்த்தீங்கன்னா சிட் அவுட்கான ஸ்பேஸும் கார்டனிங்கும் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்ட் கம்பெனி தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. எங்களோட வெப்சைட் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கும் உங்களோட ட்ரீம் ஹோம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்ட் கம்பெனியோட வெப்சைட் லிங்க்கும் அவங்களோட கான்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்னொரு வீடு சம்பந்தமான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ் இளம் சேனல். ஹாய் மேம். ஹாய் சார். ஹாய் 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 சார். இப்போது இந்த வீட்டோட பிளானிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது யாரோட பிளானு, இது யார் வந்து எக்ஸிக்யூட் பண்ணால் அதை பற்றி கொஞ்சம் சொல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி உங்களோட பேர் இன்ட்ரோ கொடுக்குங்க. ஐம் பத்மா பிரியா. ஓகே. இஸ் மை சன். ஓகே. மோனிஷ் ராஜ். ஓகே. எங்கள் ஹவுஸ் ஒய்ஃப், ஹோம் மேக்கர் தான். ஓகே. இது எங்களுடைய ரொம்ப நாள் ட்ரீம் இது ஆக்சுவலாக. ஓகே. ஏற்கனவே ஒரு வீடு இருக்குது, பட் அதே விட கொஞ்சம் ஸ்பேஷியஸாக நல்ல வென்டிலேஷனோட பிளான்கின் எல்லாமே அவர் தான். கொஞ்சம் சின்ன சின்ன எனக்கு வேண்டியது என்னன்னு கேட்டார். நான் வந்து என்னுடைய கிச்சன் தான் என்னை மெயின். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து கிச்சன் அண்ட் பூஜை ரூம் வந்து என்னுடைய இது. நெக்ஸ்ட் நான் விரும்பி கேட்டது வந்து ஊஞ்சல் வேணும்னு சொல்லியிருந்தேன். ஓகே. ஆக்சுவலாக இங்கே தான் பிளான் பண்ணோம் ஊஞ்சல் அப்படிங்கிறது. அப்புறமா ஹாலில் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டோம் நாங்கள். ஓகே. ஸோ ஹால்லையும் இது போட்டுட்டாரு. ஓகே. ரொம்ப திருப்தியாக ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வலிக்கவே வலிக்காது அந்த மாதிரி. மெயின் அந்த ஒரு வீட்டில் போனால் ஸ்டெப்ஸ் ஏறி இறங்கணும்னா கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக. இல்லை, ஆக்சைட் ஃப்ளோரிங் நான் பார்த்தேன். ஆக்சைட் ஃப்ளோரிங் மட்டும் கிடையாது, ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப ஸ்டீப்பாக இருக்காது. ஓகே. நல்ல ஒரு மாதிரி ரொம்ப நிம்மதியாக இருக்குது. நாங்கள் இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு மெயின் ரீசனே இந்த ஸ்டெப்ஸு, கால் வலியெல்லாம் அந்த ஏஜ் ஆன பிறகு முழங்கால் வலி அந்த இதுதான் வரும் இல்லையா, அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்ல ஒரு ஆக்சிஜனை ஃபீல் பண்ணிக்கிட்டு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது இந்த வீடு. அந்த மாதிரி ஒரு ஹாப்பியாக இருக்குது. எல்லாமே அவருடைய பிளான் தான், அவருடைய இது தான். ரொம்ப பக்காவாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. ஓகே. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த வீட்டில். இதில் சின்ன சின்ன பிளான்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த அந்த லிவிங் ஹாலில் நான் கோட்டையாட் பார்த்தேன், இங்கே இந்த கார்டனிங், இதெல்லாம் உங்களோட பிளானிங்காக இல்லை? எல்லாமே அவர் தான். அவர் தான் அவருடைய அந்த கோட்டையாடு இது வந்து எங்களுக்கு தெரியாது, சர்ப்ரைஸ் எங்களுக்கு. ஓகே. இந்த கோட்டையாடு வந்து நான் கிரோ பிரவேசத்துக்கு வந்தப்போ அவர் சர்ப்ரைஸாக எங்களுக்கு காட்டினார். இந்த ஓகே ஓகே. நான் இந்த ஸ்பேஸ் இருக்கும்னு நினச்சேன், ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும். நமக்கு வந்து ஓப்பன் ஸ்பேஸ்ன்றப்ப நம்ம ஜஸ்ட் ஒரு டீ டேபிள் போட்டுட்டு வி கேன் என்ஜாய் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் இருந்தேன். பட் இந்த இது இந்த இந்த பண்ணதெல்லாம் அவர்தான் இந்த ஃப்ளோரிங் இதெல்லாம் பண்ணது அவர்தான் ஃபுல்லா பிளான் இன்னும் एक्चुअली கிரீனரியா இருக்கணும் நல்ல ஒரு ஆக்ஸிஜன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக செடி எல்லாம் இன்னும் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அதெல்லாம் முடிச்சிட்டு பிறகு இன்னும் உங்களுக்கு வந்து ரொம்ப அழகா ரொம்ப சூப்பரா இருக்கும் இது ரொம்ப அழகா இருக்கும் அந்த வீடு ஓகே டிஃபரண்டா இருக்கும் டிஃபரண்டா இங்கே இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றப்பவே நிறைய பேர் கேட்டாங்க இல்ல நானே ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது இந்த வீடு பாருங்க கரெக்ட்டா வந்தவனே கண்டுபிடிச்சிட்டேன் யூனிக்கா இருக்கு இந்த ஏரியாலயே பாத்தீங்கன்னா யூனிக்கா இருக்கு டிஃபரண்டா இருக்கு இந்த வீடு எப்படி இந்த டிஃபரண்டா இருக்கே எல்லாம் உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வரும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தாலே அவுட்டர்ல இருந்து பார்த்தாலே அப்படிதான் இருக்கு நிறைய பேர் இங்க சொன்னாங்க நாங்க கிராப்ரேஸ் வந்தப்ப சொன்னாங்க இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு தெரியல அவ்ளோ அழகா எங்களுக்குலாம் ரொம்ப எந்தூசா இருந்தது உள்ள வந்து பார்க்க நிறைய பேர் வந்து உள்ள வந்து பாத்துட்டு போயிருக்காங்க நாங்க நினைச்சதை விட ரொம்ப அழகா பண்ணிருக்காரு அதுதான் ஓகே ஓகே நாங்க சோ அந்த இதெல்லாம் நான் சீலிங்லாம் கேட்டேன் என்ன இந்த சீலிங்லாம் இப்படி இருக்குன்னு கேக்குறப்ப அவர் அப்ப சொன்னாங்க காத்து நிறைய உங்களுக்கு ஸ்பேஸ் கம்மியா இருக்கும் இன்னொன்னு வந்து அந்த வென்டிலேஷன் அந்த காத்து இதெல்லாம் வந்து சில்னஸ் இருக்கும் அந்த பார்ட்ஸ் இதெல்லாம் வைக்கிறப்போ ரொம்ப சில்னஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இது பண்ணாரு சோ அந்த பூஜை ரூம் இது எல்லாமே அவர்தான் ஓகே அவருடைய பிளான் ஈச் அண்ட் எவ்ரிதிங் சொல்லணும்னா பக்காவா அவர்தான் பண்ணாரு எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காரு ஓகேவா ஓகே थैंक यू இல்ல ஸ்டார்டிங்ல அவர் கேட்டப்போ எங்களுக்கு ரொம்ப டிஃபரண்டா தெரிஞ்சது வந்து ஃபர்ஸ்ட் ஃபில்லர் ஸ்லாப்ஸ் கான்செப்ட் வந்து கொஞ்சம் டிஃபரண்டா ஃபீல் பண்ணோம் ஓகே சோ அவரை பொறுத்த வரைக்கும் ஆர்ட் அண்ட் ஆர்க்கிடெக்சர் அவர் பொறுத்த வரைக்கும் ரெடியூஸ் அண்ட் ரீயூஸ் அப்படிங்கற கான்செப்ட் தான் ரொம்ப அதிகமா பிலீவ் பண்ணுவாரு அவரோட மெயின் டச் அப்படினு பாத்தீங்கன்னா வென்டிலேஷன் அண்ட் ஹீட் வென்டிலேஷன் சிஸ்டம்ஸ் வந்து அவர் கொஞ்சம் இஸ் வெரி குட் இன் தட் அத நாங்க அவரோட ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்ஸ்லயும் பாத்துறோம் சோ ப்ராஜெக்ட்ஸ் பார்த்த வரைக்கும் எந்த இடத்துலயும் அந்த வென்டிலேஷன் சன்லைட் உள்ள வரது இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் வந்து நிறைய பண்ணுவார் சோ சேம் இந்த ஹவுஸும் பாத்தீங்க அப்படினா மார்னிங் சார் தேர் நோ நீட் டு யூஸ் எனி லைட்ஸ் போடுற மாதிரி ஒரு கான்செப்டே இருக்காது சோ எல்லா இடத்துலயும் வந்து நேச்சுரலாவே சன்லைட் ஃபாலோ ஆற மாதிரி தான் இருக்கும் சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா இட் இஸ் லைக் கன்சம்ப்ஷன் ஈபியோட கன்சம்ப்ஷன் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும் தி ஃபர்ஸ்ட் திங் and அவரோட யூனிக்னஸ் பாத்தீங்க அப்படினா he has given us different filler slabs concept கொடுத்திருக்காரு and the building ஓட பேஸே வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு elevated base மாதிரி தான் கொடுத்திருக்காரு okay normal base filling மாதிரி கொடுக்காம building வந்து ஒரு ஹைட்ல like basementல இருந்து ஒரு level ரைஸ் பண்ணி ஒரு cantilever support அப்படின்ற மாதிரி ஒரு floating conceptல தான் இந்த building அவர் எடுத்து வந்திருக்காரு okay so இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்க அவர்கிட்ட நிறையவே ஓகே ஆமா இது பாக்க உங்களுக்கு ட்ரெடிஷனலாவும் இருக்கு அதே சமயம் உங்களுக்கு மாடர்ன் லுக்கும் கொடுக்குது ரெண்டுமே இதுவா இருக்கு இந்த இதெல்லாம் வந்து நாங்க கேட்டோம் கொஞ்சம் செட்டிநாட் டைப்ல இருந்தா இதுவா இருக்கும் அதனால தான் அங்க வந்து ஆத்தங்குடி டைல்ஸ் போடலாம் அப்படினு சொல்லிட்டு பூஜை ரூம்ல ஆத்தங்குடி டைல்ஸ் போட்டுருக்காங்க ஆத்தங்குடி டைல்ஸ் அது கேட்டோம் நாங்க அது அவர் கேட்டாரு உங்களுக்கு என்ன மாதிரி டைல்ஸ் வேணும்னு சொல்லிட்டு பூஜை ரூம் மட்டும் கொஞ்சம் எனக்கு ஆத்தங்குடி ட்ரெடிஷனலா இருக்கணும்னு சொன்னாங்க பில்லர்ஸும் அவங்க கொடுக்க சொல்லியிருந்தேன் நான் அப்புறமா அந்த பில்லர்ஸ் வந்து இங்கே வச்சுட்டு இந்த கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த கிரவுண்டில் இருந்து எடுத்த கல் தான் ஓகே ஓகே அதாவது இவன் சொன்ன மாதிரி எதையுமே வேஸ்ட் பண்ணாமல் இந்த பெரிய பெரிய கல்லெல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் பழைய இதுன்னு கிடையாது ஒரு நேச்சுரல் லுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ அதாவது இந்த வீடே வந்து அந்த கல்லுங்க தாங்குற மாதிரி ஒரு ஒரு அழகாக அதை பார்த்தா உங்களுக்கு என்ஜாய் பண்ணலாம் நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் லைட்டிங்ஸ் கொடுத்துட்டு ஏன்னா ஒரு ரெசார்ட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ஈவினிங்ஸ்ல எல்லாம் நைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் செடியெல்லாம் வச்சுட்டோம்னா உண்மையுமே ரொம்ப கூலா ஒரு பீஸ்ஃபுல்லா எங்க ஏஜுக்கெல்லாம் நாங்க வந்து கொஞ்சம் ஹாப்பியா லைஃப் பீஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நினைப்போம் இல்லையா அந்த மாதிரி ஒரு எந்த தொல்லை இல்லாம எந்த பிரச்சனை இல்லாம நாங்க பாட்னா ஜாலியா இருக்கும் சோ ஜெனரலா இப்ப சென்னையில பார்த்தோம் அப்படின்னா லைக் ஹவுசஸ் எல்லாமே வந்துட்டு பாக்ஸ் பாக்ஸா பக்கத்துல கட்டி ஸ்பேஸ் அப்படின்றது ஒரு சின்ன பெரிய கன்சர்ன் எடுத்துக்கிறது இல்ல பட் இந்த வீட பொறுத்த வரைக்கும் ஒரு 1 கிரவுண்ட் வீடா இருந்தாலும் அவர் கட்டிருக்க அந்த யூட்டிலிட்டி ஸ்பேஸ் வந்து கம்மி பண்ணிட்டு அதுக்கு ஈக்குவலான ஸ்பேஸ் வந்து அவர் இந்த லேண்ட்ஸ்கேப்பிங்க்கு ஒரு கோட்டியார்டுக்கு அப்படினு சொல்லி ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்திருக்காரு சோ அது ஒரு நல்ல விஷயமா தெரியுது இன்ஸ்டடிங் ஒரு ரூம் பில்ட் பண்ணாம ஒரு நேச்சுரலா இந்த மாதிரி கோட்டியார்டு வைக்கணும் லேண்ட்ஸ்கேப்பிங் அதிகமா ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற சின்ன சின்ன விஷயம் வந்து அவங்க நிறையவே ப்ரோமோட் பண்ணிருக்காங்க சோ அவரோட ஸ்பெஷல்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த பிரிக் வால் பண்றது சோ ஆர்ட் அண்ட் ஆர்க்கிடெக்சர் மெயினா அவர் பண்ற நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் யூனிக்கா ஒரு பிரிக் வால் பின்னாடி நிக்கிற இந்த பிரிக் வால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிரிக்ஸ்ல இது பண்ணிருக்காரு அதே மாதிரி நம்ம சைடுல என்ட்ரன்ஸ் வரப்போ ஒரு பிரிக் ஜல்லி வால் மாதிரி வச்சிருப்பாரு சோ நிறைய யூனிக் since he is an architect by nature இந்த மாதிரி unique features நிறைய வந்து அவர் உள்ள கொண்டு வரணும் சொல்லி he used to work okay பெரிய வேலையா இருந்தாலும் tedious ஆன வேலையா இருந்தாலும் அத ஃபுல்லா அட்டெண்ட் பண்ணி அத முடிக்கிற வரைக்கும் he will take care of that அதுதான் பெரிய அட்வான்டேஜா இருந்துச்சு and outcome பாத்தீங்க அப்படினா இந்த வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்றப்போ நாங்களும் நினைச்சிட்டு இருந்தோம் என்ன வால் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்காங்க பிரிட்ஜ் உள்ள போயிட்டு பட் வெளிய அப்புறம் அவுட்புட் பாத்தீங்கன்னா அந்த outcome வரப்போ தான் we are able to see okay நல்ல ஒரு இவ்ளோ வர்க் பண்ணதுக்கு இட்ஸ் நல்ல வர்த்தா இருக்கு அப்படினு சோ இஸ் அண்ட் எவ்ரிதிங் அமாரி பிளான் பண்ணி ஹஸ் கன்ஸ்ட்ரக்டட் ஓகே ஓகே அதே மாதிரி உள்ள இருக்கிற ஃபிட்டிங்ஸ்ல இருந்து எல்லாமே டாப் டு फ्रॉम தி ஸ்கிராட்ச் till the finishing எல்லாமே அவர்தான் ஓகே ஈபி இது வந்து ரொம்ப கன்சூம் பண்ற மாதிரி ரொம்ப இதுவா இல்லாம Okay. Adalla basic current bill da irom. Enga pona. Lights LED and CFC bulbs and full 20 watts and 15 watts bulb lights okay. Evenings super resort la irukra mari or feel varum namm adukkalam poga thevilla inge veede resort mari irukku okay 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 thank you so much